அடிக்க வச்சிருவாங்க, தண்ணி கீழே சொட்டி அது ட்ரெயின் ஆயிடும். இதுலயே வந்து கொஞ்சம் இருக்கு. கீழே உள்ளது வந்து டேண்டம் யூனிட்னு சொல்லுவாங்க, இது வந்து டேண்டம் ஃபிட்டிங்ஸு. இதுவே நீங்கள் புல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கார்னர் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்குள்ளே பேஸ்கெட் நம்ம வெளியில் அப்படியே, அது நம்ம ஆயில் கேன்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது. இது ஸ்லைடிங் வாட்ரோப் சார். யூஸ்வலாக வாட்ரோப்ஸுங்கிறது நம்ம டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இது என்ன, இது என்ன ப்ரோ, இது என்ன? நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நரவீரன்பன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடுலர் கிச்சன். நிறைய பேருக்கு வந்து நம்ம கிச்சனை வந்து கொஞ்சம் பயங்கரமாக ஆக்கலாம். மெயினாக வந்து அந்த மாடுலர் கிச்சன் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலையெல்லாம் வந்து ஈஸி ஆகிடும், அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே ஈஸி ஆகிடும். ஸோ பார்க்கறதுக்கே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானதே வந்து அந்த கிச்சன் தான். ஸோ அந்த கிச்சன் சூப்பராக வச்சுருந்தாலே எல்லாமே சூப்பராக இருக்கும். மெயினாக நம்ம தாய்மார்கள், ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை உங்கள் அம்மா அக்கா இவங்களாம் வந்து அங்கே ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த மாடுலர் கிச்சன் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நம்ம இந்த வீடியோ ஃபுல் ஃபுல் மாடுலர் கிச்சன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸில் இருக்குது, அது எப்படி, அது கேட்டகரி ப்ரைஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம எந்த இது வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வந்து லக்கி ட்ரேடர்ஸ், லக்கி மாடுலர் கிச்சன் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க பிரான்ச் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினான இது வந்து நம்ம தஞ்சாவூரில் இருக்குது. இது இல்லாமல் வந்து நம்ம திருச்சியிலே வந்து ஒரு பிரான்ச் இருக்குது. நம்ம ரெண்டு ஷாப்பையும் நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் நான் கே டிஸ்கஸ் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி எப்போ சொல்கிற மாதிரி நம்ம சார் ஸ்பே பண்ணால் ஸ்பே பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பட்டன் ஒரு அடி அடிங்க. இப்போ நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக ஃபோன் நம்பர் எக்ஸ்பிளைன் பண்ண போது நம்ம பிரதர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெல்கம், மற்றவங்க வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். உங்களை பற்றியும் நம்ம ஷாப்பை பற்றியும். என்னோட பேர் நாடிமுத்து சார். நான் இங்கே தஞ்சாவூர் லக்கி மாடுலர் கிச்சனில் மேனேஜராக இருக்கேன். இங்கே உள்ளது வந்து நம்ம புதுசாக ஆரம்பித்த திருச்சி ஷோரூம். இது இங்கே லாஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம திருச்சியில் வந்து கண்டோன்மெண்ட்ங்கிற ஏரியாவில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் நம்ம பிரான்ச் இங்கே இருக்குது. இப்போ மாடுலர் கிச்சன் மட்டும் தான் பார்க்கலாம். மாடுலர் கிச்சனாக என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சார். மாடுலர் கிச்சனுங்கிறது, நிறைய வெரைட்டி ஆஃப் மாடுலர் கிச்சன் இருக்குது. பேசியாக மாடுலர் கிச்சனுங்கிறது நம்ம வந்து கிச்சனை எவ்வளோ ஸ்மார்ட்டாக அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு வேலை செய்கிற நம்ம தாய்மார்களுக்கு எப்படி ஈஸியாக நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் மாடுலர் கிச்சனுங்கிறது. அதில் நம்ம பண்ணுறது வந்து அக்ரலிக் ஃபினிஷிங் மாடுலர் கிச்சனும் அப்புறம் மைக்கா ஃபினிஷிங் மாடுலர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டு 15 இயர்ஸ் தான் இந்த பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாடுலர் கிச்சனோட ஃபுல் ஃபுல் டெமோ வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இருக்கிறது வந்து நம்ம திருச்சியில் தான் இருக்கோம். ஸோ இங்கே இருக்க என்னென்ன டெமோக்காக வச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தஞ்சாவூரில் போயிட்டு அங்கே என்ன மாதிரி டெமோலாம் வச்சுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இது எதுக்காகவும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க, எந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். டிசைன்ஸும் கேட்டலாகவும் எங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கலாம் ப்ரோ. பார்த்துக்கலாம் சார். இப்போ நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செம்ம ஒரு ரிச்சாக ஒரு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ கலர் காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. நம்ம ப்ளூ, ஒயிட், அப்புறம் வுட்டன் ஃபினிஷில் கபோர்ட் மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார். இது வந்து அக்ரலிக் ஃபினிஷிங்கும் அப்புறம் வந்து மைக்கா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி பண்ணியிருப்போம். கீழே கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து அக்ரலிக், அதாவது உள்ளே இருக்கிறது வந்து பிளேவுட்டு, பிளேவுட்டில் வெளில ஓட்டி இருக்கிற ஷீட்டு வந்து அக்ரலிக் ஷீட். இது வந்து நம்ம மைக்கால் மேட் ஃபினிஷிங் மைக்கா யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோம். மேலே உள்ள போர்ஷன் லாஃப்ட் போர்ஷன் சொல்லுவாங்க, இதுவுமே ஒரு அக்ரலிக்கில் பண்ணியிருக்கோம். எல்லாமே கபோர்ட் டைப் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதெல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டாக வரும். ஹைட்ராலிக்லாம் வந்து எப்படி நல்லா லைஃப் வருமா? ப்ராப்பராக உள்ள ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ரெகுலர் பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இது எப்பயுமே நல்லாயிருக்கும், லைஃப் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சார், கட்லரி யூனிட்னு சொல்லுவாங்க, ஸ்பூன், நைஃப், இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ள ட்ரேஸு. இது வந்து சின்ன சின்ன கப் அண்ட் சாசர், சின்ன சின்ன பிளேட்ஸு, சின்ன சின்ன திங்ஸ், கப்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறோம்ல, பேஸ்கெட்ஸு. கீழே உள்ளது வந்து டேண்டம் யூனிட்னு சொல்லுவாங்க, இது வந்து டேண்டம் ஃபிட்டிங்ஸு. இதனால் ஹெவியான உள்ள லோடு, பிளேட்ஸு எது வேணால் இதை ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து புல் அவுட்னு சொல்லுவாங்க, இது வந்து புல் அவுட் பேஸ்கெட்ஸ், அது நம்ம ஆயில் கேன்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் டைப் ஆஃப் கட்லரி யூனிட்டு தான். அதை ஓப்பன் பண்ணுங்களேன். ஆமாங்க சார். ஈஸியாக ஈஸியாக நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேஜிக் கார்னர்னு சொல்லுவாங்க சார். ஆமாம். கார்னர் யூனிட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது வெளியிலே எடுத்துடலாம். ஆமாம். கார்னர் யூனிட்டை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ட்ரே இது. டால் யூனிட் செட்டப் தான் சார் இது. எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும். இது வந்து பிளேட்ஸ் வச்சுக்கிற மாதிரி உள்ள பேஸ்கெட் இது.
இது வந்து வெசல்ஸ் வச்சுக்கிற மாதிரி உள்ள பேஸ்கெட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லோ காம்பினேஷன், எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன் இருக்கு. ஸோ இது என்ன டைப்? பிளேவுட் தான் சார். உங்களுக்கு பேஸ் வந்து பிளேவுட் தான். மேலே ஒட்டியிருக்க ஷீட் வந்து மைக்கா. அதே மாதிரி மைக்கால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து கர்வ் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டில் அந்த மாடலர் கிச்சன் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு ஐடியா வந்து என்ன ரேஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன ரேஞ்சிலிருந்து இருக்கு? மாடலர் கிச்சன் வந்து பேசிக்காக வந்து அந்த கிச்சனோட சைஸ் பொறுத்து தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். பட் பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60,000 இருந்தாலே ஒரு காம்பாக்டான ஒரு மாடலர் கிச்சன் பண்ணிட முடியும். இப்போ நம்ம பார்க்குறது தஞ்சாவூர் கிச்சன் வந்து மைக்கால மாடலர் கிச்சன் ப்ளஸ் அக்ரலிக்கில் மாடலர் பண்ணுறோம். வந்து மைக்கால ஹை கிளாஸி ஃபினிஷிங் யூஸ் பண்ணிடுறோம். ஆமாம், உங்களுக்கு இந்த எட்ஜஸ்ட்டில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கர்வ் எட்ஜஸ்ஸாக வரும். லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் டு பாட்டம் எட்ஜ் பேண்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் அவுட்டுங்கிறது இது ஃபுல்லாக நமக்கு வெளியில் வரும்போது உங்களுக்கு நமக்கு ரெகுலராக உள்ள ஒரு ஃபினிஷிங் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும், நல்லா குவாலிட்டியாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்து டி கார்னர் யூனிட்டு. கார்னர், எஸ் ஆமாம், உங்களுக்கு கார்னர் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்குள்ளே பேஸ்கெட் நம்ம வெளியில் அப்படி நீங்கள் இந்த டோர் க்ளோஸ் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். நம்ம இதை மட்டும் எடுத்து வெளியில் திங்ஸ் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளேட்ஸ் வச்சுக்கிறது. இது வந்து 2-in-1 பேஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது அதாவது ரெண்டு பர்பஸ், இப்போ இந்த டோர்லேயுமே உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், இதுவே நீங்கள் ஃபுல் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது சின்ன ஸ்பேஸ்லேயே இந்த மாதிரி ரெண்டு பேஸ்கெட் யூஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் என்ன கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது டாலி யூனிட்டு சார். இது அதாவது ஆஃப் யூனிட்டு, அது ஃபுல் யூனிட்டு கிடையாது. இதில் நம்ம மல்டி பர்பஸ் தான் இது திங்ஸோ இல்லை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கிளாஸ் டோரு. இது வந்து பிளே ட்ராக்னு சொல்லுவாங்க. இந்த யூனிட்டு திங்ஸை ஃபுல்லாக இதில் அடிக்க வச்சுருவாங்க, தண்ணி கீழே சொட்டி அது ட்ரெயின் ஆகிடும். சரி ப்ரோ, இப்போ நம்ம இந்த மாடலர் கிச்சன் பார்க்கும்போது ஒரு ஒரு இதுவும் வந்து ஒன்று ஒன்று வேறுபடுது. ஆமாம். ஸோ நாங்கள் எப்படி அதை செலக்ட் பண்ணுறது, இல்லை காஸ்ட் வச்சு அது மாறுமா, இல்லை நீங்கள் எதாவது ஐடியா கொடுப்பீங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமைஸ் தான். கஸ்டமைஸ் இப்படி தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு ஐடியாஸ் நான் கொடுப்போம், அவங்க சைடு ஒரு சஜஷன் எடுத்துக்கிட்டு ரெண்டுமே மிங்கிள் பண்ணி தான் நம்ம அதை பண்ணுவோம். மாடலர் கிச்சன்லாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரியா வந்திருக்கோம் சார். இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து மைக்கா கிச்சன். இது வந்து அக்ரலி கிச்சன் சொல்லுவாங்க. மெட்டீரியல் தான் சார் சேஞ்சஸ் ஆகும். பேஸ் வந்து பிளேவுட்ல தான் பண்றோம். பட் மேலே ஒட்டியிருக்க அந்த லேயர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மைக்கால போசுவாமிங் அட்ஜஸ்ட் பண்றோம். இங்கே வந்து அக்ரலிக்கில் இது ஸ்கொயர் அட்ஜஸ்ட் வரும். அதனிடையில் இல்லாமல் இதில் வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதிலே சேர்ந்து வர்றதுனால இது இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு எலகண்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு மைக்காவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா இது மெட்டீரியல் காஸ்ட்டே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால தான் வந்து டாலி யூனிட் சார். இது நிறைய கிராசரிஸ், ஒரு கபோர்டில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியுமோ அது இந்த ஒரு சிங்கிள் யூனிட்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்டபிள் தான். ஆமாம் சார், எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். டேண்டம் யூனிட்டு, இது உங்களுக்கு புல் அவுட் யூனிட்டு. இதில் என்னென்னா உங்களுக்கு புல் அவுட்டில் ஃபைபர் ட்ரே யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு கீழே. ஆமாம், இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததில் வந்து கீழே ஃபுல்லாக எஸ்எஸ்ஆர் இருந்திருக்கும். இப்போ இங்கே கீழே ஃபைபர் ட்ரே இருக்கிறதுனால உங்களுக்கு திங்ஸை வந்து அங்கே வந்து செட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு டாப் கேபினெட்லாம் உங்களுக்கு ஸ்டோரேஜாக வரும். அந்த மாடலர் கிச்சன் போது மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணணும்? ஏன்னா இப்போ ஃபுல் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி போவீங்க, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் என்ன மாதிரிலாம் பண்ணலாம் சார்? மெயின்டெனன்ஸ் இதுக்கு கண்டிப்பாக பண்ணணும் சார். வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணலாம். அது க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அதுக்குள்ள லிக்யூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு இருந்தாலே நாங்கள் எப்படி பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரியே நீங்கள் ஒரு ஏன்னா மினிமம் ஒரு 10 to 15 இயர்ஸுங்கிறது ஒரு மாடலர் கிச்சனோட லைஃப் டைம்னு சொல்லலாம். ஸோ நம்ம அவ்வளோ நாள் இதை வந்து பராமரிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பேஸ் சேவிங் வாட்ரோப்னே சொல்லலாம். ஸோ எக்கச்சக்கமான விஷயம் இந்த இதில் இருக்குது. ஸோ என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக நம்ம பேசுவோம், சொல்லுங்கள். சார், இது வந்து ஸ்லைடிங் வாட்ரோப் சார். யூஸ்வலாக வாட்ரோப்ஸுங்கிறது நம்ம டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இது வந்து ஸ்லைடிங் டைப். அதாவது நமக்கு இந்த டோர் ஓப்பன் பண்ண ஸ்பேஸ் இதில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். லைட்டிங்ஸ் உள்ளே நமக்கு எப்படி வேணுமோ அது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ரோப்பில் உள்ள வந்து ஸ்டோரேஜ், அதெல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் இதில் வச்சிருப்பாங்க. இதுலேயே வந்து கொஞ்சம் ஒரு மேஜிக் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் சேவிங்ஸ் வந்திருக்கேன். இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னு நான் காட்ட பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறது ஒரு பிளெயினாக தான் இருக்குது. இது இறக்குனா போதும் ஒரு கட்டில் ரெடி. ஸோ உங்களுக்கு டோட்டலாக ஒரே கபோர்டில் ஒரே வாட்ரோப்பில் உங்களுக்கு மொத்த இதுவும் வந்துடும். ஸோ சின்ன ரூமாக இருக்குது அப்படின்னு நீ கவலை பண்ணி ஒன்று ஒரு சைடில் யூஸ் பண்ணினா போதும், டோட்டல் இடமே வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இது வந்து சிங்கிள் காட்டோட ஃபோல்டபிள். இது இதில் நம்ம கிங் சைஸ், குயின் சைஸ், இந்த மாதிரி டபுள் காட், டபுள் காட்டு, கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓ, இப்போ நான் மாடல் கிச்சன் பண்ணுறேன் அப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணேன்னா எவ்வளோ நாளில் எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பீங்க? ஒரு கிச்சன் மட்டும் பண்ணணும்னா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கோம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வாட்ரோப்னு சொல்லுவாங்க சார். ஸோ இன் கிளாஸ் வந்ததும் அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே வச்சு. இது என்ன ப்ரோ, இது என்ன? நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சார், இது ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணுற காட்டு சார். ஸோ ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு வெயிட் தாங்கும். இது ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் சார்.
பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு டபுள் மைண்டாக இருக்கலாம், மாடல் பிக்சர் போனாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான பெஸ்ட்டாக வந்து நம்ம நீங்க லாஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து ஒரு மாடலர் கிச்சனுங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இப்போ இப்போ இருக்கிற நம்மளோட இந்த ஜென்ரேஷன்ல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மாடலர் கிச்சனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அதில் நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸாக நம்ம இந்த மாடலர் கிச்சன் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி அது ஒரு ஃபேக்ட்ரி ஃபினிஷிங்கில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி மற்றவங்க பண்ணுறத விட நாங்கள் வந்து எஃபிஷியண்டாக குவாலிட்டியாகவும் ப்ரைஸிங்லாம் அஃபோர்டபுளாக பண்ணிகிட்டு இருக்கோம். கஸ்டமைஸாகவும் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் மாடலர் கிச்சன் மட்டும்தான் இல்லை, இந்த மாதிரி வார்ட்ரோப்பும் வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சேவிங், ஒரு நம்ம வேலை ஈஸியாக இருக்குது, நீட் அண்ட் கிளியராக நம்ம வீட்டை வச்சுக்கிறதுக்கான வழி தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், இல்லைனா நம்ம நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பேசுங்க மிஸ், அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ இவங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் கீழே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதே சூப்பரான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, டாடா, தேங்க்யூ, பாய் பாய்.